மக்கள் ஒவ்வொருவருக்கும் தரமான மலிவான சுகாதார பராமரிப்பை வழங்கணும் அப்படின்னு உலக நாடுகளுக்கு முதன் முதல்ல ஐநா சபை ஒரு அறைகோவல் விடுத்தது. அந்த தீர்மானம் ஒரு மனதா நிறைவேறிய நாள் தான் டிசம்பர் 12. உலகத்தோட எந்த பகுதியில் இருந்தாலும் எல்லா குடிமக்களுக்கும் வருமான அளவு, சமூக நிலை, பாலினம், ஜாதி அல்லது மத வேறுபாடுகள் இல்லாமல் சுகாதார பராமரிப்பை பெற சமமான வாய்ப்பை உறுதி செய்வது தான் சர்வதேச சுகாதார பாதுகாப்பு அப்படிங்கிறதோட அர்த்தம். இந்த தினம் டிசம்பர் 12 ஒவ்வொரு வருடமும் சர்வதேச சுகாதார பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மலிவான, பொறுப்பான, தகுந்த சுகாதார சேவையை உறுதியான தரத்தோடு அளிப்பது தான் இந்த தினத்தை அனுசரிப்பதோட நோக்கம். இதில் தடுப்பு, குணப்படுத்துதல், புனர்வாழ்க்கை பராமரிப்புகள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஐக்கிய நாடுகளால் தழுவப்பட்ட புதிய நிலையான வளர்ச்சி இலக்குகளில் உலகளாவிய சுகாதார பாதுகாப்போட உள்கட்டமைப்பு இருக்கு. இந்த சுகாதார பாதுகாப்பு அப்படிங்கிறது பின்வருமாறு இருக்க வேண்டியது மிக அவசியம். ஏழைகள் மற்றும் மிகவும் பலவீனமானவர்கள் உட்பட எல்லாருக்கும் நோய் தடுப்பு, மருத்துவம், மருத்துவமனை பராமரிப்பு, வலி நிவாரணம் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய முழு அளவிலான இன்றியமையாத சுகாதார சேவைகள் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி வழங்கப்படணும். நோயாளிகள் மட்டுமில்லாமல் அனைத்து மக்களும் செலவை பகிர்ந்து கொள்ளணும். அதாவது முன்பணமாக செலுத்துவதோ, நோய் ஆபத்தை பொறுத்து தொகுதிகளாக பிரித்தோ மருத்துவ செலவை பகிர்ந்து கொள்ளணும். மக்களோட பணம் கொடுக்கும் திறனை பொறுத்தில்லாமல் அவங்களோட தேவைக்கேற்ப பெற்றுக்கொள்ளும் நிலை மருத்துவமனைகளுக்கு இருக்க வேண்டும். உலக சுகாதார நிறுவனத்தோட புள்ளி விவரத்தின்படி உலக அளவில் ஏறத்தாழ 100 கோடி மக்கள் தங்களுக்கு தேவைப்படும் சுகாதார சேவைகளை பெற முடிவதில்லையாம். மருத்துவ செலவினால ஆண்டுதோறும் 1.50 கோடி பேர் வரை பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளாகிறாங்க. 1 கோடி பேர் வரை வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்காங்க. 2012-17 வரையிலான 12வது திட்ட காலத்தில் நாட்டில் இருக்க எல்லாருக்கும் சுகாதார பராமரிப்பை வழங்க இந்தியா உறுதி எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. பொருளியல் பாதுகாப்பு தான் இந்த முன்முயற்சியோட முக்கிய நோக்கமாக இருந்தால் கூட உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை வழங்க போதுமான சுகாதார பராமரிப்பு கட்டுமானமும் பயிற்சி பெற்ற பணிக்குழுவும் மலிவான மருந்துகளையும் தொழில்நுட்பத்தையும் அனைவருக்கும் கிடைக்க செய்வதும் மிகவும் அவசியம். நீண்டகால பொருளாதார மேம்பாட்டுக்கு சிறந்த ஆரோக்கியம்தான் அடிப்படை. உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை தழுவி கொள்ளும் நாடுகளுக்கு ஆரோக்கியமான சமுதாயம் மற்றும் வலிமையான பொருளாதாரம் அப்படிங்கிற இரண்டு விதமான நன்மைகள் கிடைக்குது. சர்வதேச சுகாதார பாதுகாப்பானது 1948 உலக சுகாதார நிறுவன அமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. அதில் சுகாதாரம் அனைவரின் அடிப்படை உரிமை என்பதும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 12 சர்வதேச சுகாதார பாதுகாப்பு தினம். தினம் ஒரு தினம் இன்று டிசம்பர் 12. இதே நாளில் 1911 இந்தியாவின் தலைநகரம் கொல்கத்தாவிலிருந்து தில்லிக்கு மாற்றப்பட்டது. 1911 ஐக்கிய ராஜ்யத்தின் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இந்தியாவின் பேரரசராக முடிசூடினார். 1941 யூதர்களை வெளியேற்றும் திட்டத்தை ஹிட்லர் அறிவித்தார். 1931 சௌகார் ஜானகி தென்னிந்திய திரைப்பட நடிகை பிறந்தார். 2013 அப்துல் காதிர் முல்லா வங்காளதேச அரசியல்வாதி மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.